நமஸ்காரம். சார்வரி வருஷம் அதாவது 2020 சாதுர்மாச சத்சங்கமம் என்பதாக நாம் முக்கூர்ஷி நரேசிங்கனுடையதான வைபவங்களை எல்லாம் அனுபவித்தோம் அல்லவா. இந்த பிளவ வருஷத்தில் 2021 சாதுர்மாச சத்சங்கமம் சீசன் டூ இந்த ரெண்டாவது சீசனில் சிவன் அகோபில மடத்தில் திவ்யாஸ்தானத்தில் 45வது பட்டத்தில் மூர்த்தாபிஷிக்தராக எழுந்தொழியிருந்த ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசகன் என்னும் சிவன் அரகேசிங்கர் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திற்கு அத்தியுதமானது ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். அதனை அடியொற்றி இந்த வருடம் 2021 சாதுர்மாச சத்சங்கமத்தில் நாம் ஸ்ரீ விஷ்ணுபுராண வியாக்கியானங்களை அற்புதமாக அனுபவிக்கலாம். அந்த அழகேசிங்கருடைய வியாக்கியானத்தின் விசேஷார்த்தங்கள் எல்லாம் அள்ளிப்பருகலாம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் என்பதாக ஆத்ம விஷயமான புத்திய பரமாத்மா இங்கே உபதேசம் பண்றான். இது ரொம்ப கொஞ்சம் சிக்கல் அப்படின்றதாக சொல்லி சொல்லும் பொழுது என்னன்னா, நாம் நிறைய அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஓவராக நம்மளை டாமினேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போ இந்த ஒரு அர்த்த விசேஷங்களை கரெக்டாக ஒரு சேனலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு இன்புட்டாக கொடுக்கும் பொழுது ரொம்ப யோசிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்கு. இப்போ இஃப் இட் இஸ் ஃபார் காலக்ஷேபம் ட்ரெடிஷன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா காலக்ஷேபத்துக்குன்னு ஒரு அந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூ தெரிஞ்சு வரக்கூடியவா, அதில் உட்காந்துக்கிறவா கம்ப்ளீட்டாக தே பிலீவ் ஆன் தட் அண்ட் அதுக்கப்புறம் அவளுக்கு அதை ஈஸியாக வந்து நம்ம புரிய வச்சுடலாம். பட் ஓவர் டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கச்சே, நிறைய விஷயங்கள் வெளியில் பார்க்கச்சே, அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி மீடியா மூலமாக நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு மெசேஜை பற்றி நம்ம பேசும்பொழுது கொஞ்சம் யோசித்து பேச வேண்டியதாக இருக்கு. இப்போ பரமாத்மா என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டால், அதாவது த்ரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வஹா நித்யசத்வஸ்தா நிர்யோகக்ஷேம ஆத்மவான் யாவானர்த்த உதபானே சர்வதசம்ப்ளதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணே பிராமணஸ்ய விஜானதா அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்கிறோம். நான் லாஸ்ட் எபிசோட்லேயே சொன்னேன், சில வார்த்தைகளுடையதான பொருளை நாம் சரியாக புரிஞ்சிக்காததுனால நமக்கு ஒரு பர்சனல் காழ்ப்புணர்ச்சி, பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி ஏற்பட்டுருது. இந்த ஸ்லோகத்தில் இங்கே இந்த பிராமண சப்தத்துக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டால், பிராமின்றதான ஒரு கம்யூனிட்டியை பற்றி பேசலை. யார் ஆத்ம தத்துவமான விஷயத்தை ஆராய்ந்து பார்த்து அதன் வழி நடக்கிறார்களோ, சாஸ்திரத்தின் வழி நடக்கிறார்களோ அவர்களுக்கு பிராமணர்கள் என்பதாக பெயர். இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த பாடத்திட்டம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சம்பிரதாய ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த பாடத்திட்டத்தை யார் தயார் பண்ணியிருக்கான்றதை நம்ம பார்க்கணும். சாஸ்திரம்ன்றது நமக்கு கொடுக்கக்கூடிய பாடத்திட்டம், அந்த பாடத்திட்டத்தை யார் தயார் பண்ணணும்? ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, ஒரு கல்வியாளர், மிகச்சிறந்த கல்வியாளர், அவர் மூலமாக தான் ஒரு பாடத்திட்டமானது மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் அது ஏற்படுத்தப்பட வேண்டும். நமக்கு நம்முடைய ஆச்சாரியர்கள், எப்பேற்பட்ட மகாத்மாக்கள், எப்பேற்பட்ட மகனியர்கள் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி எதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்றதாக சொல்லி நமக்கு இந்த ராமாயணம், பாகவதம், மகாபாரதம், பகவத்கீதை, ஆழ்வார்கள், நாயன்மார்கள் மற்றும் மிகப்பெரிய மன்னர்கள், அந்த மன்னர்கள் செய்திருக்கக்கூடிய தர்மங்கள்,
இதையெல்லாம் நாம ஒரு இன்ஸ்பிரேஷனாக கொண்டு நாம பின்பற்றும்படியாக நமக்கு ஒரு பாடத்திட்டங்களை கொடுத்துருக்கான். இந்த பாடத்திட்டத்தை ஒழுங்காக நாம புரிஞ்சிடணும்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வு ஏற்படுறோம். அதனால அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொருள்கள், நெக்ஸ்ட் அந்த வார்த்தைக்கு இந்த கான்டெக்ஸ்டில் என்ன ஒரு மீனிங், இதெல்லாம் புரிஞ்சிக்காம எங்கெங்கேயோ எடுத்தேன் கவுத்தேன்றதாக சொல்லி இந்த கட்டிங் பேஸ்டிங் மாதிரி அங்கங்கே ஒரு வார்த்தையை மட்டும் புரிஞ்சுண்டு அதில் நாம் இஷ்டத்துக்கு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆஸ்திகர்கள் கூட இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் தான் ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். எத்தனையோ மகான்கள், எத்தனையோ பெரியோர்கள், ஆஸ்திகர்கள் இந்த சனாதன தர்மத்தினுடைய உயர்ந்த சிந்தனைகளை நமக்கு உபதேசம் பண்ணுறா. என்ன காரணத்தினாலேயோ தெரியல, நம்முடைய பாப விசேஷமாக தெரியல, நமக்கு அது மைண்டில் செட்டே ஆக மாட்டேன்றது, நம்ம மண்டலையில் அது உரைக்கவே மாட்டேன்றது. ஆனால் ஏடாகூடமா நான் சிங்கிங்காக யாராவது ஒருத்தர் பேசிட்டான்னு சொன்னால் அது மைண்டில் ரொம்பவே நம்மளை பொல்யூட் பண்ணுறது, மைண்டில் ரீங்கார மைண்டே இருக்குது. என்ன பண்ணுறது, பரமாத்மாவே இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்ல நம்மளை போல இருக்கக்கூடிய சாமானியர்கள் இதை பற்றி இன்னும் பெருசாக பேசி என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த திரைகுண்ய விஷயாவேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனன் வரும்பொழுது சத்தம் ரஜசு தமசுன்னு மூணு விஷயங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, நாம் மேலெழுந்த வாரியாக தான் அர்த்தம் சொல்கிறேன், நீங்கள் மீண்டும் மீண்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் பாஷ்யம், அந்த பாஷ்யத்திற்கு சுவாமி தேசிகன் பண்ணியிருக்கக்கூடிய தாத்பரிய சந்திரிகைன்னு வச்சுட்டோம்னு சொன்னால் கிராஜுவலாக பகவத்கீதையினுடையதான அந்த கமெண்ட்ரியை நாம் படிக்க ஆரம்பித்தோம்னா அதை ஜென்ரலாக நம்ம பார்த்தாலேயே தினந்தோறும் நமக்கு ஒரு 2 hours அதை டெடிக்கேட் பண்ணினாலேயே அதை நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு 2 to 3 years ஆகும். நான் சொல்கிறது ஒரு டெய்லி வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ். அப்படி இருக்கச்சே இங்கே எக்ஸ்ட்ராக்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறோம், நம்ம இங்கே பார்க்குறது கிளிம்சஸ் தானே. ஸோ வேதம் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் நமக்கு நம்பிக்கை உண்டாக்குவதற்காக பல விஷயங்களை வேணும்னு சொல்கிறோம். இப்போ ஒருத்தனுக்கு ஆஸ்திக சிந்தனை இல்லை, அவனுக்கு ஆஸ்திக சிந்தனை உண்டாக்கணும், அப்போ அவனுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி சில பலன்களை கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், ஒருத்தனுக்கு குழந்தை இல்லை, புத்திர பாக்கியம் இல்லை, உடனே அவன் என்ன பண்ணுறான், எனக்கு புத்திர பாக்கியம் வரணும்னா என்ன பண்ணணும்னு ஒருத்தரை கேட்குறான். அவர் சொல்கிறார், நான் சொல்கிறத நீ பண்ணுவியா, நம்பிக்கையோடு பண்ணுவியான்னு கேட்குறாரு. சொல்லுங்க, நான் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் சொல்கிற விஷயத்தில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ உங்கள் பேரில் நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எனக்கு நல்லது தான் சொல்லுவேன்னு நம்புகிறேன் நான். ஆ, அந்த நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஓகே ரைட், என்ன பண்ணு, புத்திரகாமேஷ்டின்னு ஒரு யாகம் இருக்குது, அந்த யாகத்தை பண்ணு. இது ஒரு கர்மா, புத்திரகாமேஷ்டின்னு ஒரு கர்மா இருக்குது, அந்த கர்மாவை பண்ணுன்னு. என்ன சார் பண்ணப்பான, சரின்றான், பண்ணுறான். ஒரு நல்ல ஒரு தலைமை, அவருடைய தலைமையோடு இந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்து முடிக்கிறான். பாருங்கோ, அவனுக்கு உண்மையிலேயே அவனுடைய மனைவி, அவள் கன்சீவாரா, ஒரு நல்ல குழந்தை பிறக்கிறது. ஆஹா, அவர் நம்மளை புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ண சொன்னார், அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தினால தான் நமக்கு இந்த குழந்தை பிறந்திருக்குன்னு கொஞ்சம் நம்பிக்கை எட்டி பார்க்குறது. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அவர்கிட்ட போகிறான். அவர் கேட்குறாரு, என்னப்பா சௌக்கியமாக இருக்கியா, உன்னுடைய குழந்தை சௌக்கியமாக இருக்கா, உன்னுடைய மனைவி மக்கள்லாம் சௌக்கியமாக இருக்கா? இருக்கா சுவாமி, சௌக்கியமாக இருந்தேன்ருக்கேன். ஆனால் ஒரு கஷ்டம். என்ன கஷ்டம்? தான் 2 வருஷமாக ஒன்றும் மழையே இல்லை, ரொம்ப வறட்சியாக இருக்குது, விவசாயம் சரியாக நடக்கலை, பூமியில் எவ்வளோ தூரத்துக்கு பள்ளம் தோண்டிட்டு போர் போட்டுகிட்டே போகிறது, பூமியில் இருக்கிற மொத்த ஜலத்தையும் நாம் உறிஞ்சிட்டோன்னு சொன்னால் அப்போ பூமியில் நீர் பசையே இல்லைன்னா சீட்டு கட்டு மாதிரி பில்டிங்லாம் டப டமான செரிஞ்சு கீழ் விழுந்துட்டு, இதுதான் காரணம் இல்லையா? அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுங்க? ஆஹா, அப்படியா, ஒன்று பண்ணலாமா, நம்ம காரீரி அப்படின்னு ஒரு யாகம் இருக்குது, இதெல்லாம் ஒரு விஷயம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, காரீரின்னு பேர். அந்த யாகத்தை பண்ணினா மழை பெய்யும்னு சாஸ்திரம் சொல்கிறதா. இதை 3வது அத்தியாயத்தில் பரமாத்மா சொல்ல போகிறான், தேவான் பாவயத்தானேன தேரவா பாவயந்துவா அன்னாத் பவந்தி பூதானே பர்ஜன்யாத் அன்னசம்பவா அப்படின்னு பெருமான் சொல்ல போகிறான். இதை ரொம்ப அழகான விஷயம் வரப்போகுது. இப்போ இன்னைக்கு சயின்ஸ் எல்லாம் சொல்கிறாலும் இல்லையோ, அந்த சயின்ஸ் எல்லாம் சொல்கிற விஷயங்கள்லாம் பகவான் வந்து நமக்கு உபதேசம் பண்ணுறான். ஸோ அந்த காரீரின்றதான இஷ்டி, அந்த யாகத்தை பண்ணு, அந்த யாகத்தை பண்ணினா மழை வரும் அப்படின்னா உடனே காரீரின்றதான யாகம் பண்ணுறான். யாகம் பண்ணினா மழை வருது. ஷத்த நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு அந்த காரியத்தை பண்ணும்பொழுது அது அதுக்கு பலன் உண்டாருது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறான்னா, சுவாமி ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும், கையில் காசு இல்லை, ஏதாவது வழி இருந்தால் நான் வந்து காசு
சம்பாதிக்கணும் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அந்த தொழிலுக்கு முதலீடு போடணும்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறார், வாயு தேவதாகமான ஒரு யாகம் இருக்குது, வேற இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, வாயுருவை க்ஷேபிஷ்டா தேவதா அப்படின்னு. அந்த யாகத்தை பண்ணினா உனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் செல்வம் சேரும்னு சாஸ்திரம் சொல்கிறதுங்க. அந்த யாகத்தை பண்ணுறான், அது பலன் கொடுக்குற. இப்போ முதல்ல துளி கூட நம்பிக்கையே இல்லாதவனுக்கு என்ன ஆறுது, கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நம்பிக்கை வருது. அவனுக்கு நம்பிக்கை வந்ததோ இல்லையோ, இப்போ உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை வராது இல்லை, என்ன இவர் கதை விட்ட புருடா விட்டுட்டே இருக்கார், ஒரு பாட்டுக்கு கதை சொல்லிகிட்டே இருக்கார், என்னமோ யாகம் பண்ணானா, குழந்தை பிறந்துதான், யாகம் பண்ணானா, மழை பெஞ்சுதான், யாகம் பண்ணானா, செல்வம் வந்துதான், இப்போல்லாம் அதெல்லாம் பண்ணுறதா முடியுமா, பண்ணினா வந்துடுவானா, சேலஞ்சு பண்ணிட்டான் நான் அப்படிலாம் கேட்காதீங்க. அதுவே விஸ்வாசம் இல்லாமல் போய்டுறது. நான் சொன்னேன், ஒரு விஷயமானது விஸ்வாசத்தினால தான் நாம் சம்பாதிக்க முடியும். ஆஸ்திகான்னு பேர் வச்சுருக்கான். ரெண்டாவது நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தக்கூடியது, இது ஒரு 10 ஆஸ்திகர்கள் நம்பக்கூடிய விஷயம். அந்த ஆஸ்திகர்கள் இதை தொடர்ந்து பார்க்கிறார், அவளுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆத்மசாந்தியை கொடுக்குறது, இது அவளுக்கு நம்பிக்கையை உண்டாக்குறது. அந்த நம்பிக்கை பிரகாரம் அவர்கள் தங்களுடைய காரியங்களை பண்றான். பகவத் இறை நம்பிக்கைன்னு சொல்ற பகவத் நம்பிக்கையோட, பகவான் இடத்துல கொண்டு வர நம்பிக்கையோடவா காரியங்களை பண்றான். பிடிக்கல, எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு இது அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா, அன்னெசசரி வை தட் வி ஆர் வேஸ்டிங் அவர் டைம் இன் திஸ் சேனல். நம்ம நம்முடைய டைத்தை வேஸ்ட் பண்ணுவோமே, நம்ம அவர் டைம் இஸ் வெரி வேல்யூபிள், அவர் டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ் இல்லையா, அன்னெசசரி நோ நீட் டு வேஸ்ட் யுவர் டைம். அதுதான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வேதம் என்ன பண்ணித்து, சத்வம் ரஜஸ் தமசுன்றதாக மென்டாலிட்டியில் சேஞ்சஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் ரொம்ப டீப் ஸ்டடி பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப டீப் ஸ்டடி பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இதெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணணும் நம்ம. அப்போ திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன, நீ உனக்கு அதில் தேவையான சாத்விகமான விஷயம் மட்டும் எடுத்துக்கணும். ஏன் அந்த வேதம் வந்து மீதி விஷயத்த சொல்லிது, சத்வம் ரஜஸ் ஐ மீன் ரஜஸ் தமசை பற்றி ஏன் வேதம் சொல்றது அப்படின்னு கேட்டால், அங்கே தான் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ கீழே சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நம்பிக்கை இல்லாதவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்பிக்கையை உண்டு பண்ணுறதுக்கு வேதம் முயற்சிக்கிறது. தெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கும் பொழுது துளி கூட நம்பிக்கை இல்லாதவன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம பிரத்யட்சமாக பார்க்குறோம், நம்ம நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லைன்னு ஏதோ ஒரு காரணத்தினால மக்கள் மத்தியில் தங்களுக்கு ஒரு விளம்பரத்தை தேடிக்கொள்வதற்காக சொல்லக்கூடியவர்கள்லாம் பகவத் பிரசாதங்களை எல்லாம் எப்படி அவர்கள் பெறுகிறார்கள், எப்படி அவர்களுடையதான அந்த இறை வழிபாட்டினை அவர்கள் செய்து வருகிறார்கள்ன்றதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. அது அவளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான ஒரு வழி. அதனால் இதை பற்றி நாம் ஒன்றும் பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு அது நம்முடைய சப்ஜெக்டும் இல்லை. பட் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு பெரிய ஏரி இருக்குது, அந்த ஏரியில் நிறைய தீர்த்த வசதி இருக்குது, அந்த தீர்த்த வசதியை ஒவ்வொருத்தர் தங்களுக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கிறான் சரியா. அந்த தீர்த்த வசதியில் ஒவ்வொருத்தர் தங்களுக்கு என்ன தேவை, ஒருத்தருக்கு குடி தண்ணீர் வேணும்னு சொன்னால் அவருக்கு என்ன தேவை, ஒரு தீர்த்தம் சாப்பிட்றாரு அதோட சரியாக போச்சு. ஒருத்தர் ஒரு பாட் ஒரு பானையை கொண்டு வரார், அந்த பானையிலேருந்து தண்ணீரை மொண்டு எடுத்து போகிறார். இன்னொருத்தர் வாய்க்கால் வெட்டி தன்னுடைய நிலத்துக்கு வயலுக்கு அந்த தண்ணீரை பாய்ச்சறார். இன்னொருத்தர் அதில் வந்து குளிக்கிறார். ஸோ அந்த யூஸ் பண்ணினவனை தவிர்த்து மற்றவர்களுக்கு அந்த ஏரியினுடைய தண்ணீர் என்ன ஆகப் போகிறது அல்லது அதனுடைய யூட்டிலைசேஷன்ன்றதன் யோசனை தேவையா, தேவையே கிடையாது, அவசியமே கிடையாது. அந்த மாதிரி வேரம் இருக்கே, அந்த வேரமானது நமக்கு கரெக்டாக என்ன தேவைன்றதை நமக்கு சொல்லியிருக்கு. அது மாதிரி வேரம் நிறைய பேருக்கு, ஏன்னா வேரத்தை பொறுத்தவரை நிறைய பேர் இருக்கா அந்த உலகத்தில், எல்லாருக்கும் யார் யார் எல்லாரும் என்ன கேட்குறாலோ அவளுக்கு அவளுடைய பலன்களை வேரம் கொடுக்கணும் சரியா. அப்போ நாம் அதை பற்றி எட்டி பார்க்க வேண்டாம். இப்போ என்னுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு எனக்கு என்ன மெடிசன் தேவையோ அந்த மெடிசன் நான் வாங்கினா போருமே, என்னுடைய லிஸ்ட்டுக்கு எனக்கு தேவையான மளிகை சாமான் என்ன வாங்கினேன் போருமே, அங்கே எல்லா சாமானும் இருக்குது, எல்லாத்தையும் நான் வாங்கணும்னு நெசசிட்டி இல்லையே. அண்ட் மோரோவர் நான் வாங்கின பிறகு நான் வாங்கிட்டேன் எனக்கு தேவையானதை, இந்த சாமான்லாம் இப்படி வேஸ்ட்டாக இருக்கு, இதெல்லாம் நான் என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்க போறியா, நாட் நெசசரி. பிகாஸ் வாட் உனக்கு என்ன தேவையோ அது ஃபுல்ஃபில் ஆகிடுது, அதுக்கப்புறம் அங்கே ஃபர்தராக இருக்கிறது அது யாருக்கு தேவையோ அதை அவர்கள் யூஸ் பண்ணுறான். இந்த மாதிரி தான் நம்ம தேவையில்லாமல் மூக்க நுழைச்சி நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம கோட்டை விடுறோம், நமக்கு தேவையில்லாத விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். விடிய விடிய யூரோ பார்த்துட்டு ராத்திரி கண்ணை முழிச்சுன்னு பார்த்துட்டு கார்த்தால சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய சமயத்தில் குரட்டை விட்டுன்னு தூக்கிட்டு
அதுக்கப்புறம் எழுந்து உட்காந்துட்டு நேற்று அவன் எப்படி அடித்தான், இவன் அதை பாஸ் பண்ணான், அவன் கார்னர் கிக்கை யூஸ் பண்ணல, இவன் வந்து அவனுக்கு கிடைச்ச பெனால்ட்டியை வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு நாம் பேசுகிறோமே, ஒரு வேளை யோசிச்சு பாருங்களேன் என்ன, இப்படி நாம் பேசும் பொழுது இதனால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா, அல்லது நாம் கொடுக்கக்கூடிய இவ்வளோ தூரம் நாம் நரம்பு புடைக்க தெரிக்க நாம் வந்து பேசினதுனால அங்கே ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாக போகிறதா? இத சொல்லும் பொழுது ஜனங்களுக்கு நிறைய கோபம் வரும், நேச்சுரலி ரைட்டா? அப்ப நீ என்ன பண்ணணும்னு சொன்னா, வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கக்கூடியதான அந்த கர்மயோகத்தை கரெக்டா புரிஞ்சு, உனக்கு தேவையான அந்த கர்மயோகத்தை நீ வேதத்திலிருந்து எடுத்துக்கோ. தேகத்தை விட ஆத்மா வேறுபட்டது அப்படின்றதான அந்த ஒரு கரெக்டான ஒரு ஐடியா என்னன்றதை புரிஞ்சுக்கும். தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது அப்படின்றதான ஒரு ஞானம் உனக்கு கண்டாயம் வரணும். அந்த ஆத்மா அழியாதது, அந்த ஆத்மாவை ஒரு உயர்ந்த நிலையில் அந்த ஆத்மாவை அடைவிக்க வேண்டியது என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரியதொரு வாய்ப்பு, நல்லதொரு வாய்ப்பு அப்படின்றத நீங்க என்ன புரிஞ்சுக்கோ. அதை நீ எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், கர்மயோகம், அடுத்தது ஞான யோகம், அடுத்தது பக்தி யோகம், இதுதான் மொத்தம், இதுதான் மூணு விஷயம். திருப்பி ஒன்று ஞாபகம், இப்போ கர்மயோகத்தை பற்றி நாம் பேசிட்டு இருக்கோம், பட் இன்னைக்கு இந்த அண்டர் த ஸ்கை நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த அண்டர் த ஸ்கையில் கர்மயோகத்தை செய்வதற்கு பக்தி யோகத்தை செய்வதற்கு அதிகாரிகள் யாரும் இல்லை. அப்ப பகவான் இதற்கு பக்தி யோகத்தை பத்தி அன்னெசரியா பேசியிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டாம், அந்த கேள்விக்கெல்லாம் பதில் பின்னாடி வரப்போறது. அந்த பக்தி யோகம் அதை காட்டிலும் உயர்ந்ததான பிரபத்தி யோகம், பிரபத்தி சாஸ்திரம், இதுதான் கீதையினுடையதான மிகச்சிறந்த பொருள். இந்த கீதையினுடையதான கடைசியில அந்த கீதை எதுல போய் சேர போறது அப்படின்னு கேட்டா, அந்த பக்தி யோகத்தினால் அடையக்கூடிய மோட்சம், அல்லது சரணாகத்தியினால் அடையக்கூடியதான மோட்சம். அந்த சரணாகதி நமக்கு இல்லை அப்படின்னு கேட்டா, நம்மளால நம்மளை போல சாமானியர்கள்லாம் இப்பொழுது நாம வந்து நற்கத்தியை அடையவே முடியாது. அதுதான் முக்கியம், அந்த சரணாகத்தியை நாம புரிஞ்சுக்கணும், அந்த சரணாகத்தினுடைய கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இப்போ முதல்ல கர்மயோகத்தினுடைய கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கர்மயோகத்தை செய்யும் பொழுது அதை வந்து சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப இவனுக்கு அந்த ஞான பரிபக்குவம் என்பது உண்டாகிறது. இந்த கர்மயோகத்தை செய்யும் பொழுது அவனுக்கு ஞான பரிபக்குவம் என்பது உண்டாகிறது. அப்பேற்பட்டவனுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா, ஸ்தித பிரஜன் என்பதாக பேர். நீ ஆத்மாவை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டாயானால், உனக்கு ஆத்மானுபவம் ஏற்பட்டு விட்டது என்றால், அப்ப அந்த ஆத்மால உனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் உனக்கு யூரோல வராது, கால்பந்துல வராது, ஒலிம்பிக்ல வராது, T20ல வராது, பப்ஜில வராது, ப்ளூவேல வராது, டிக்டாக்ல வராது. காரணம் என்ன தெரியுமா, அந்த ஆத்மா அவ்வளவு ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கும். என்னுடைய ஆத்மா இருக்க, என்னுடைய ஆத்மாவை நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா எனக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம் சூப்பர். ஆனா நீங்க ஃபீல் பண்ணலாம், நான் என்னுடைய ஆத்மாவை அனுபவிச்சிருந்திருக்கேன், இந்த கதையெல்லாம் அடிக்கவே முடியாது, கர்மயோகம் பண்ணணும், இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு, அந்த ஸ்டெப் பிரகாரம் தான் இருக்கணும். அதை தான் பெருமாள் என்ன பண்ற, கிருஷ்ணன் நாலு விதமா பிரிக்கிறார். அவன் அர்ஜுனன் கேட்கிறான், சார் இந்த ஆத்ம ஞானின்னு சொல்றீங்களே நீங்க, அவனுடைய ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கும், ஹவு டு ஐடென்டிஃபை ஹிம், அவன் எப்படி இந்த சொசைட்டில மூவ் பண்ணுவான், அவனை எப்படி நாம வந்து அவன் கூட நாம எப்படி பழக முடியும், ஆத்மாவை அனுபவிச்சவன் பேசி கேட்டிருக்கியா நீ கேட்கிற பெருமாள் கேட்க ஆச்சரியவத் பஷதி, ஆச்சரியமா இருக்கும். லைஃப்ல நாம இதுவரையும் எதெல்லாம ஒசத்தி நினைச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் அடைச்சி அப்படின்னு ஆயிடும். அந்த அளவுக்கு ஆத்மானுபவம்ன்றது நம்ம கிட்ட நம்மிடமே இருக்கக்கூடிய உயர்ந்த நம்முடைய ஸ்டேட்டஸ் இருக்கு பாருங்க, அதை நாம இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. அன்பார்ச்சுனேட்லி தட் வி ஆர் அவுட் ஆஃப் தி வி ஆர் அவுட் நம்ம என்ன அவுட் ஆஃப் பகவத்கீதா, நம்ம பகவத்கீதைக்கு வெளியில இருக்கோம். நம்ம இன்னும் அந்த பகவத்கீதையுடைய இன்னர் சர்க்கிளுக்குள்ளேயே வரல. நம்ம
இன்னும் நம்ம அந்த பகவத்கீதை அப்படி நம்ம தெளிந்த ஒரு அறிவை நாம பெறலை, பெறுவதற்கு உண்டான முயற்சிகளை நாம பண்ணலை. சி முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த பகவத்கீதையுடைய அறிவை உண்மையாக பெற்றால்தானே அப்புறம் கர்மயோகம்னா என்னன்னு புரியும், நான் எந்த கர்மயோகத்துக்கு அதிகாரின்றது தெரியும், தென் அதுக்கப்புறம் அது ஞான யோகத்தை கொண்டு வரும், அதுக்கப்புறம் நான் வந்து பக்தி யோகத்தை பண்ண முடியும், அப்புறம் எனக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்றது உண்டு. நான் இன்னும் பேசிக்கே தெரிஞ்சுக்கலையே, பேசிக்கே நானும் கான்செப்டே புரிஞ்சுக்கலையே, நானு ஸ்டில் ஐ எம் கெட் ஃபுல்லி கன்ஃபியூஸ்ட் ஆன் பகவத்கீதை தானே. ஸோ இந்த ஆத்மாவை அனுபவித்தவன், ஆத்மாவை அறிந்தவன், ஆத்மாவை குறித்து அந்த அந்த ஆத்ம ஞானியா இருக்கக்கூடியவன், அதை பத்தி பேசுறவன், அதை பார்ப்பவன், இவ்வளவுமே ஒரு ஒரு மாறி ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆச்சரியமா இருக்கும். அதுல நாலு பக்குவங்கள், நாலு லேட் அது பாதஞ்சல யோக சூத்திரத்துல இந்த விஷயத்த சொல்றேன். நீங்க உடனே யோகம் அப்படின்னா இப்ப இருக்கிற ஏரோபிக்ஸையும் யோகத்தையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இதுதான் யோகம். பாதஞ்சல யோக சூத்திரம்ன்றது ஏரோபிக்ஸ் இல்லை, அதாவது வந்து உடலை பேணுவது இல்லை, ஆத்மாவை பேணுவது. ஆத்மாவை பேணுவது என்றால் என்ன பொருள், ஆத்ம விஷயமான சிந்தனையை எப்படி வளர்த்துக் கொள்வது, அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். அதான் சொல்றான் யதமான சம்யா, சம்யான அர்த்தம் அது, அது வந்து ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு நேம், யதமான சம்யா. அப்புறம் வியதிரேக சம்யா, அப்புறம் ஏகேந்திரிய சம்யா, அப்புறம் வசீகார சம்யா. அது பெரிய விஷயம். அது இந்த நாலு ஸ்டேட்டஸ் இருக்கு, நாலு ஸ்டேஜ் இருக்கு, அதெல்லாம் நம்மளால கிட்ட போக முடியுமா? ஆகையால் தான் திருப்பி திருப்பி சொல்றேன், சரணாகதி தான் நமக்கெல்லாம் ஒரே வழி. இதெல்லாம் கேட்கச்சவே மிரண்டு போயிடுவோம் நம்ம. எங்க உட்கார்ந்து மருந்து தியானம்னா மத்தியானம் தான். 5 நிமிஷம் வேண்டாம், 50 செகண்ட் உன் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் நேரம் நிறுத்த முடியுமா? அதுக்குள்ள அடடா நாம செல்ல வந்து மியூட் போட மறந்துட்டோமே, சைலண்ட் மோடு போட மறந்துட்டோமே, ஐயோ சைலண்ட் மோடு போட்டால் அவர் வந்து மெசேஜ் அனுப்புறேன்னு சொன்னாரே, அதுக்குள்ள நம்ம தியானத்தில் உட்காந்துட்டோமே, அடடா அவர் மெசேஜ் அனுப்பிச்சாலும் நம்ம உடனே கிளம்பி போனோம், அம்மா வந்துருப்பாள், என்னாச்சு அந்த கேஸை நம்ம ஆஃப் பண்ணுமா தெரியலையே, வெந்நீர் வச்சோமே நம்ம, டே வாட்டர் சாப்பிட்றதுக்கோசரம் ஃப்ரிட்ஜு போய் திறந்தோமே, அதை அப்படியே பாட்டில் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் ஃப்ரிட்ஜை மூடலையே, 50 நிமிஷம் 50 செகண்ட் ஓடியே போயிடும். 50 செகண்ட் உள்ள வந்தது தெரியாமல் வெளியில் போயிடும். ஆகையால இந்த நாலு நிலைப்பாடுகள் இருக்கு பாருங்க, அந்த நாலு நிலைப்பாடுகளை விட்டுட்டு நாம வெளியில வரணும். அந்த நாலு நிலைப்பாடு, அந்த நாலாவது தான் ரொம்ப முக்கியம். அந்த வசி ஏகேந்திரிய சம்யம், யதமான சம்யம்னு சொல்றோம் இல்லையா, வசீகார சம்யம்னு சொல்றோம், வத்திரேக சம்யம்னு சொல்றோம், அந்த 4th ஸ்டேஜ் தான் இருக்கு இல்லையா, அதுதான் சூப்பர் மோஸ்ட் ஸ்டேஜ். அவன் எப்படி இருப்பான், சுகம் துக்கம் என்ன வந்தாலும் ஒரே மாதிரி இருப்பான், ஃபீல் பண்ண மாட்டான். ஒன்று கிடச்சிதுன்னா உடனே ஆகாசத்துக்கு பூமிக்கு எதிரி கெதிரி குடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னா அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிறது. அதான் இங்கே திருவள்ளுவர் காமிக்கிறோம் இல்லையோ, ஆமை போல் 5 அடக்கல்னு சொல்கிறோம் இல்லையோ, புலன்களை 5 அடக்கிறது, யதா சம்ஹர தேஜாயம் கூர்மோங்கானீவ நித்யசகா. அந்த ஆமை எப்படி தனக்குள்ள அனைத்தையும் அடக்கிக் கொள்கிறதோ அதுபோல இவன் என்ன பண்ணணும்னா அப்படியே உள்ள புலன்களை அடக்கிக்கணும். சுவாமி புலன்கள் அடக்கிறதுன்னா என்ன புரியலையே, விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா. கொஞ்சம் புரியும், இங்க பாருங்க, ஒரு கட்டை எரியறது, ஒரு கட்டை விறகு கட்டை எரியறது, அந்த விறகு கட்டை மேற்கொண்டு தீ பரவறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப நீ என்ன பண்ற அப்படி கேட்டா, ஒரு பக்கம் தீயை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ற, பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அந்த விறகு கட்டையில் இருக்கக்கூடிய தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுப்பதற்காக அந்த விறகு கட்டையை சுற்றி இருக்கக்கூடிய எளிதில் தீப்பற்றக்கூடியதான பொருளை எல்லாம் அப்புறப்படுத்துறோம். இப்ப ரீசண்டா ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வீடியோ ஒன்று பார்த்தேன் யூடியூப்ல. இந்த ஒரு பக்கம் அந்த கிராஸ் ஃபீல்டு ஃபுல்லா அப்படியே வேகமா அந்த பத்திண்டு எரிஞ்சுட்டே வருது. ரொம்ப டெக்னிக்கலாக ஒரு ஐடியா பண்ணான், என்ன பண்ணால் ஒரு ஜேசிபி எடுத்துருந்தான், அந்த ஜேசிபி வந்து கம்ப்ளீட்டாக இந்த இடம் வந்து ஃபுல்லாக கிராஸ் ஃபீல்டு இல்லையா,
கம்ப்ளீட்டாக காஞ்ச புல் அப்படியே பத்திட்டே வருது, எரிஞ்சுட்டே வருது. அதை அணைக்கிறதுக்கு என்ன எவ்வளோ தண்ணி கொட்டுவ நீ, எவ்வளோ மண்ணை வழி கொட்டுவா, அது பண்ண முடியாது இல்லையா. அந்த ஜேசிபி என்ன பண்ணிட்டு கரெக்டாக நடுவில் அங்கே இருக்கிற அந்த புல்லெல்லாம் அப்படியே வாரிண்டே எடுத்துகிட்டு போச்சு பாருங்களேன். இப்போ இந்த பக்கம் எரிஞ்சுட்டே வருது, இந்த சைடு எரிஞ்சுட்டே வருது, இந்த பக்கம் மேலே இது ஸ்ப்ரெட் ஆகணும். பட் இந்த மீன் டைம் இது ரெண்டுத்துக்கு நடுவில் அந்த ஒரு இடத்த கேப் ஆக்கிட்டா, அந்த பெல்ட் என்ன பண்ணிட்டா, கட் பண்ணிட்டா. இது ஃபர்தராக எரிஞ்சுட்டே வருது, இப்படி கம்ப்ளீட்டாக இதோட கண்டினியூஷன் வரணுமோ இல்லையோ. அந்த எரியறத இங்கே நடுவில் கட் பண்ணி விட்டதுனால இந்த கிராஸ் என்னாகும், இதுக்கப்புறம் அடுத்த ஃபர்தர் கிராஸை கிராஸ் பண்ண முடியாது. த கிராஸ் கேனாட் கிராஸ்ப் இட், என்னது இன்னொரு கிராஸை பண்ண முடியாது இல்லையோ. இப்போ இந்த இந்த நெருப்பு என்னாகும், இது பிடிச்சுன்னு எரிஞ்சுன்னு. பட் இதுக்கு ஆகாரம், இதுக்கு ஃபர்தர் ஃபியூயல் நம்ம சப்ளை பண்ணலைன்னா, அதாவது எரிபொருள், ஏதோ ஒன்றை பற்றி கொண்டு இது எரிய போகிறது அல்லவா, அது கிடைக்காமல் தடுத்தாலேயே இந்த அக்னி தானாக அடைந்து விடும். அதுபோலத்தான் உன்னுடைய புலன்களுக்கு நீ என்ன பண்ணணும்னு சொன்னால், அனுபவிச்சுட்டா கழிச்சுடலாம் நினைக்காதீங்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அங்கே தான் டேஞ்சர் ஆரம்பம். ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஒரே ஒரு தடவை அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா அதுக்கப்புறம் ஆயுசுக்கும் நம்ம கெட்டு போயிடுவோம். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதை நாம் என்ன பண்ணணும், கட் பண்ணணும். ஸோ விஷயாவினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா, அதுக்கு ஃபர்தர் ஃபியூயல் சப்ளை இல்லாமல் இருந்ததுனாலேயே அது எரியாது. ஸோ இன்ஸ்டட் ஆஃப் என்னது, நாம் அந்த ஃபயர் இருக்க அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறதுன்னு சொல்லும் பொழுது, அந்த நெருப்பு மேற்கொண்டு பரவாமல் தடுக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அந்த காரியத்தை நாம் பண்ணணும். அதுதான் இந்திரியங்களை புலன்களை அடக்கி வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். எனக்கு அந்த ஸ்லோகம் தான் ஞாபகம் வருது, அந்த யூடியூப் வீடியோ பார்த்தோன்னே எனக்கு அந்த ஸ்லோகம் தான் ஞாபகம் வந்தது. கரெக்டை பற்றியா பரமாத்மா இதுதான் கீதையில் சொல்லிருக்கான் அப்படின்ட்டு. இப்படி தான் நாம் லிங்க் பண்ணி பார்க்கணும், இந்த மாதிரி நாம் லிங்க் பண்ணி பார்க்கணும். அதை விட்டுட்டு எத்தையோ பகவத்கீதையில் கொண்டு வந்து உள்ளே நாம் போட்டுவிடக்கூடாது. அதனால் இந்த விஷயத்தை நீ வந்து நன்னா புரிஞ்சுக்கணுண்டா அர்ஜுனா. கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நீ எடுத்த உடனே நான் ஆசைப்பட்டேன், என்னால் முடியல என்னால் முடியல டக்குன்னு நான் வந்து ட்ரை பண்ணினேன், ஒரு 10 நிமிஷம் இன்றைக்கி உட்காந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு 2 வருஷமாக நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், அதெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் வந்துடாது. அதெல்லாம் இட் வில் டேக் சம் மோர் டைம், அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும், பெரிய சாதகம் பண்ணணும். அவ்வளோ சுலபத்தில் நமக்கெல்லாம் அது சித்திச்சிடாது. இன்னொன்று தெரியுமா, இந்த மாதிரி ஹட்டாத்து பலாத்காரமாக நாம் இந்திரியங்களை அடக்கிறோம்னு நினச்சுண்டோன்னு சொன்னால் கடைசியில் அது விபரீதமாக போயிடும். அப்படியே அவசரத்தில் எங்கேயோ ஊருக்கு போகிறோன்ற அவசரத்தில் ஒரு சூட்கேஸ் உள்ளேயோ இல்லை ஒரு பேக் உள்ளேயோ எல்லா துணியும் எடுத்து அடைச்சி போச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அடைச்சி போட்டுட்டு வேகமாக அந்த ஜிப்பை போடச்சே என்ன ஆகும், அந்த ஜிப்பில் போய் அந்த துணியோ அந்த நூலோ அந்த பட்டனோ அதை ஒன்று மாட்டிக்கும், திருப்பி ஜிப்பை இழுக்க முடியாது போட முடியாது, அதை இழுத்தா பத்துன்னு பிச்சுக்கும், அந்த அந்த பையே யூஸ்லெஸ் ஆகிடும். கடைசியில் நம்மளுக்கு ட்ராவலுக்கு எவ்வளோ அவசரம், அந்த அவசரத்தில் நாம் பண்ணின காரியம் இன்னும் விபரீதமாக போயிடும். அந்த பேக் சிப்பை பிஞ்சே போயிடும், கடைசியில் உனக்கு அந்த பேக் யூஸ் பண்ண முடியாது, அதில் மாட்டின் அந்த துணி கிழிஞ்சிரும், என்னுடைய லக்கி ஷர்ட் அது, என்னுடைய லக்கி பேண்ட் அது, அது கடைசியில் கிழிஞ்சு போச்சு, எவ்வளவு ப்ராப்ளம் வருது. அதான் பலாத்காரமாக நாம் இந்த புலன்களை அடக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தப்பு, கிராஜுவலாக அதை அதை நாம் அடக்கணும்னு ஆசைப்பட்டோம்னு சொன்னால் அதுக்கு நாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ப்ராசஸ் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்கோ. எடுத்தேன் கவுத்தேன்னு நாங்களே எல்லாம் பறிச்சுட்டோம், நாங்களே பறித்து தெரிஞ்சுட்ருக்கோம். அதை விடமா இன்னும் உட்காந்துட்டா எங்களுக்கு எல்லாம் அடங்கி போச்சு நினச்சிக்காதீங்கோ, என்ன சுவாமி டான்ஸ்லாம் ஆடுறா நினச்சிக்காதீங்கோ. ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும், ஏன்னா எத்தனை ஜென்மாக்களில் எப்படியெல்லாம் நாம் உருண்டு பிறண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நமக்கு பகவத்கீதை கிடைக்கிறது, அதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணிருக்கான், இப்போ தான் இதை ரியலைஸ் பண்ணுறோம், அது கூட நான் வந்து தியானம் பண்ணுறேன் யோகம் பண்ணுறேன் அப்படின்னா முடியாது. பின்ன பெருமாள் சொன்னவன் பைத்தியக்காரன் தான், கிருஷ்ணர் அவ்வளோ தூரம் உட்கார்ந்து எப்பேற்பட்ட உயர்ந்த சாஸ்திரத்தை நமக்கு சொல்லியிருக்கான். ஒரு ப்ராக்டிக்கலாக நம்மளால் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு அதை கூடவா தெரிஞ்சிக்காமல் கிருஷ்ணன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போயிடுவான். ஏன்னா நம்மளை ஏமாற்றக்கூடியவனா, வஞ்சனை பண்ணக்கூடியவனா, சும்மா நம்மளை ப்ளீஸ் பண்ணுறதுக்கோசரம் பெருமாள் ரெண்டு வார்த்தை சொல்கிறவனா இல்லையே சுவாமி, கொஞ்சம் கவனிக்கணும். இந்த மாதிரி நாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணினோம்னா, நான் அடக்கிறேன் பார் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம இதனை மைண்டை நாம் ஃபோர்ஸ் பண்ணினோம்னா அங்கே நமக்கு பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லுவோம். தியாயத்தோ விஷயான் பும்சகா சங்கஸ்தேஷோ உபஜாயத்தே
சங்காத் சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதோ விஜாயத்தே. என்ன பண்ணணும்னா இந்த மேற்கொண்டு ஸ்ப்ரெட் ஆகாமல், அந்த ஃபயர் உட்லேருந்து மேற்கொண்டு ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகாமல் நாம் எப்படி தடுக்கிறோமோ அந்த மாதிரி விஷயா வினிவர்த்தந்தே நிராகரசிய. அந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு பாருங்க, ஏதோ நம்மளை கெடுக்கும்னு தெரியறது இல்லையா, அதை நினச்சிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதனை கான்சன்ட்ரேஷனை டைவெர்ட் பண்ணும். இங்கேருந்து கான்சன்ட்ரேஷனை டைவெர்ட் பண்ணிவிட்டு எங்கே ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேஷன் இருக்கணுமோ அதில் நம்முடையதான ஃபோக்கஸை நாம் செலுத்தணும். அது கொஞ்சம் சட்டில், கொஞ்சம் டெக்னிக்கல். அந்த விஷயத்தை நாம் நாளைக்கு பார்க்கலாம். நமஸ்காரம். சார்வரி வருஷம் அதாவது 2020 சாதுர்மாச சத்சங்கமம் என்பதாக நாம் முக்கூர்ஷி நரேசிங்கனுடையதான வைபவங்களை எல்லாம் அனுபவித்தோம் அல்லவா. இந்த பிளவ வருஷத்தில் 2021 சாதுர்மாச சத்சங்கமம் சீசன் 2, இந்த ரெண்டாவது சீசனில் சிவர் அகோபில மடத்தில் திவ்யாஸ்தானத்தில் 45வது பட்டத்தில் மூர்த்தாபிஷிக்தராக எழுந்தொழியிருந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசகன் என்னும் சிவன் அரகேசிங்கர் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திற்கு அத்தியுதமானதொரு வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். அதனை அடியொற்றி இந்த வருடம் 2021 சாதுர்மாச சத்சங்கமத்தில் நாம் ஸ்ரீ விஷ்ணுபுராண வியாக்கியானங்களை அற்புதமாக அனுபவிக்கலாம். அந்த அழகேசிங்கருடைய வியாக்கியானத்தின் விசேஷார்த்தங்களை எல்லாம் அள்ளிப்பெறுகலாம்.